ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்து இந்த 5வது மாதத்தில் முதல் நாளிலே அவருடைய பிரசன்னத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாட்களை படைத்தவர், காலத்தை படைத்தவர், இந்த காலங்களிலே நம்மை வாழும்படியும் கடவுள் படைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி இந்த 5வது மாதத்தையும் ஜெயமாய் நடத்தும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இருக்கிற இடத்தில் அன்புக்குரிய விசுவாச பிள்ளைகள், உங்களுடைய உள்ளங்களையும் கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி தேவனை துதியுங்கள். ஆண்டவரே, கடந்த 4 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 4 மாதத்தில் உம்முடைய அளவற்ற கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காய் நன்றி. அன்று இந்த 4 மாதத்திலும் ஆண்டவர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்ததற்காய் நன்றி. இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவரே, எங்களை நீர் மகிமையாய் நீர் நடத்தப் போகிறீர், மேன்மையாய் நடத்தப் போகிறீர், ஒரு குறைவில்லாதபடி நீ நடத்தப் போகிறீர். ஆகவே இந்த வேளையிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனை நாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை படைத்த தேவன் நீர் ஆண்டவரே, நாட்களை கொடுத்த தேவன் நீர் ராஜா ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் வாழத்தக்கதான சகல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆகவே சூழ்நிலைகள் விதமா இருந்தாலும் ஆண்டவரே, சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ராஜா. இம்மட்டும் நடத்தின எபினேஷ், இனியும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆகவே மக்கு கோடான கூடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, உம் வல்ல செயல்கள் நீனைத்து, நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நீனைத்து, நீனைத்து உள்ளமே பொங்குதையா. செய்தவரே நன்றி, நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே நன்றி, நன்றி ஐயா. நல்லவரே, வல்ல ஆராதனை, ஆராதனை. கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மண்டை வருகிறோம். எங்கள் வாழ்வில் உண்டாக்கி கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் மூலமாய் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஆண்டவரே, உம்மிலிருந்து நாங்கள் தொடங்கும்படியான தொடக்கத்தை உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெறும்படி உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம் அப்பா. இந்த 5வது மாதத்திலும் இந்த மாதம் முழுவதையும் நீரே எங்களுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் மகிமையாய் ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக எல்லா தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியும் நிறைவாய் சந்தித்து ஒரு குறைவுமில்லாதபடி இந்த மாதத்தையும் ஜெயமாய் நடத்த நீர் கிருபை செய்ய போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் காத்து வந்த தேவன் இந்த மாதத்திலும் நீர் காக்க வல்லவராயிருக்கிறீர்.
போஷிக்க வல்லவராய் இருக்கிறீர், வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர், பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி உம்மீது விசுவாசம் வைத்து இந்த மாதத்திலும் ஆண்டவர் உம்மீது நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தை நிச்சயமாய் நடத்தி செல்ல போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்துக்கா. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்கிறோம். உடைய மனதில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே விசுவாசத்தை பெருக பண்ணட்டும், உற்சாகத்தை உண்டாக்கட்டும். தொடர்ந்து இந்த மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் ஜெயமாய் வாழ நீர் உதவி செய்ய போகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய கரம் அவளோடு கூட இருந்து அவர்களை நடத்த போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை முழு பொறுப்படுத்த நடத்து வழிநடத்து ஆசீர்வதி ஏசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 4 மாதங்கள் கிருபையாய் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்திலும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலையானவர், அவரே நம்மை காக்கும் தெய்வம், வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி அவரை நாம் துதித்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை விசுவாசித்தவர்களாய், தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் தேவனை பாடி துதிப்போம். ஆராதனை உமக்கே, 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 சொல்லுங்க ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. Hey.
பிரசன்னம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா Hallelujah, Hallelujah. Nandri Yesuve, Nandri Yesuve, Nandri Yesuve, Nandri Yesuve. கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின எபினேச, இனியும் நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மீது நம்பிக்கையுடையவர்களாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் வேண்டிய தெய்வீக வார்த்தையை நீர் வெளிப்படுத்துவீராக. அந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருடைய உள்ளமும், ஒவ்வொருடைய இல்லமும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறட்டும். ஆண்டவரே, பலனடையட்டும். புதிய பலனை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்திலும் ஜெயமாய் வாழ்ந்திருக்கட்டும் என நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதி பொறுப்படுத்தி நடக்கும். இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாச பிள்ளைகளுடைய ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் வாக்கு தத்தத்தையும் விசுவாசித்து அதன்படி நாம் ஜீவிப்பதும், அதன்படியே நாம் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதும், அதன்படியே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஜெயம் கொள்வதுமே நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வாரத்தையும், ஒவ்வொரு மாதத்தையும் தேவனுடைய வாக்கை கொண்டு தொடங்குகிறவர்கள் தான் விசுவாசிகள். விசுவாசிகள் என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை முழுவதுமாய் நம்புகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்கிறவர்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனை விசுவாசித்து தேவனையே சார்ந்து கொள்ளுகிறபடியினால் இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த நாட்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையிலே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற நல் வார்த்தை இவைகள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது எரேமியா 33:6 எவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இந்த நாட்களிலே தேசம் முழுவதிலும் உண்டாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலே மனிதனுக்கு சௌக்கியம் தேவை, ஆரோக்கியம் தேவை. அவன் குணமாய் இருக்க வேண்டும், அவன் சுகமாய் இருக்க வேண்டும், அவனுடைய பரிபூர்ண சமாதானத்தோடு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அதற்கேற்ற வார்த்தையை தேவன் நமக்கு தருகிறார். இதோ தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு தேவன் சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்களை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. இந்த வார்த்தையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்திலே அவர் தம்முடைய வார்த்தைகள் சகலவற்றிலும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு சௌக்கியத்தை உண்டாக்க போகிறார். ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கும் பொழுது, சௌக்கியமா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறீங்களா, குணமா இருக்கிறீங்களா. இன்றைக்கு குறிப்பாக ஒவ்வொரு மனித குலத்திற்கும் சுகம் தேவை, பாதுகாப்பு தேவை,
ஆரோக்கியம் தேவை. ஆகவே இந்த நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த மாதத்திற்கான வாக்கை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, ஏன் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி முடிக்கிறார் என்றால், இந்த சத்தியத்திலே உங்களுடைய சௌக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய குணமும் உங்களுடைய பரிபூர்ண சமாதானமும் தொடர்ந்து வருவதற்காக சகலமும் இந்த சத்தியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சத்தியத்தை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் இந்த சகலத்தையும் கொடுக்கிற ஒரு பண்டகசாலை, சகலத்தையும் தருகிற ஒரு பொக்கிஷ சாலை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம். ஆகவே அதற்குள் தான் சௌக்கியம் இருக்கிறது, அதற்குள் தான் ஆரோக்கியம் இருக்கிறது, அதுக்குள்ள தான் பரிபூர்ண சமாதானம் இருக்கிறது, அதுக்குள்ள தான் குணம் இருக்கிறது. ஆமென். வசனத்தின்படி சௌக்கியம் அங்கேதான் இருக்கிறது, ஆரோக்கியம் அங்கேதான் இருக்கிறது. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவதும் அங்கேதான் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பரிபூர்ண சமாதானமும் அங்கேதான் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில பார்த்தா ஆண்டவர் அதற்கான சகல மொத்த இடத்தையும் அவர் கொடுக்கிறார். என்னன்னா, சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையிலே இவைகளெல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் யோவான் 16:20 வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தியத்தை என்ன விதமாய் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், உங்கள் துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இந்த யோவான் 16:16 இயேசு கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக சீஷர்களோடு பேசின காரியம். அப்பொழுது அவர் பேசும்பொழுது அந்த வசனத்திலே ஆண்டவர் அநேக காரியத்தை வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வெளிப்படுத்தி பேசும் பொழுது இங்கே ஒரு வார்த்தையை முடிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 16:20 எப்படி சொல்லுகிறார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. அநேக காரியத்தை குறித்துதான மனதிலே துக்கங்கள் இருக்கலாம், மனதிலே பாரங்கள் இருக்கலாம். இந்த நாட்களை நான் எவ்விதமாய் நான் கடப்பது, இந்த நாட்களை நான் எவ்விதமாய் நான் கடந்து நான் ஜெயமெடுப்பேன் என்று சொல்லி அநேக காரியத்தை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அப்ப பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியம், அந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு சகலமும் தொடங்க ஆரம்பிக்கிறது. சகலமும் முற்று பெறவில்லை, சத்தியம் வெளிப்படுவது நிமித்தமாக நமக்கு சகலமும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. சத்தியம் வெளிப்படுவதன் மூலமாக சகலமும் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற அந்த ஆண்டவர் மீது, அந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் சத்தியத்தின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். சத்தியம் வரும்பொழுது நமக்குள் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வரும்பொழுது நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. விசுவாசம் வரும்பொழுது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். விசுவாசம் வரும்பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஜெயத்தை நாம் பெற முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த சத்தியம் அந்த மனிதனுக்குள் வரும் பொழுது எப்பேற்பட்ட அற்புதத்தையும் கொண்டு வரும், எப்பேற்பட்ட அதிசயத்தையும் கொண்டு வரும், எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வரும், எப்பேற்பட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நேர்மறையாய் மாற்றி உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. ஆகவே ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவது மட்டுமல்ல, இன்னும் இந்த ஆண்டு வந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது 2 Corinthians 4:17 விதமாய் சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாருங்க எப்படி சொல்றார் இந்த வசனத்துல.
அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, என்ன உண்டாக போகிறது? உங்களுக்கு நித்திய கன மகிமை உண்டாக போகிறது. இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் எல்லாம் மறைந்து போய்விடும். இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நீங்க சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறவைகளை அல்ல, நாம் தேவ வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவ வார்த்தையிலே தேவன் என்னவெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் தேவனால் உரைக்கப்பட்டிருக்கிறது. உரைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையாய், நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாய், நம்முடைய வார்த்தையாய், நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நம்பிக்கை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையின் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அதோட முடிச்சிருந்தா சரி, அதுக்கப்புறம் வேற ஒரு நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவேனே என்று ஆண்டவர் சொன்னார். சத்தியத்திலே உங்களுடைய சுகம் தொடருகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் தொடருகிறது, உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் தொடருகிறது. ஆகவே இந்த மாதத்திலே நாம் எதை கவனிக்க வேண்டும்? சத்தியத்தை கவனிக்க வேண்டும். சத்தியத்தை, தேவன் சொல்லியிருக்கிற இந்த வாக்கை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். அதிகமான உபத்திரவம், அதிகமான வேதனை, அதிகமான துன்பம், அதிகமான நெருக்கம், நான் சொல்கிறேன் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஒரு மடங்கல்ல, ஏழு மடங்கு அந்த அக்னி ஜுவாலை சூடேற்றப்பட்டிருந்தது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. ஆனால் அவர்கள் எதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள்? தேவனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள், தேவன் கொடுத்த வாக்கை கவனித்துக் கொண்டிருந்தார்கள், அவரையே அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏழு மடங்கு அதிகம் பண்ணப்படும் என்று சொன்னார்கள். ஏழு மடங்கு அதிகம் பண்ணினாலும் எங்களை காக்கிற தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தார்கள். நடந்தது என்ன? அதிகமான கன மகிமையை உண்டாக்கினது, அதிகமான கன மகிமையை உண்டாக்கினது. அங்க உள்ள போட்டது மூணு பேரு, ஆனா இப்ப நாலு பேரா மாறினாங்க. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே உதவி செய்யக்கூடிய தேவன் அங்கே அவர்கள் மத்தியிலே தோன்றினார். இன்றைக்கும் நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, நம் மத்தியிலே அவர் தோன்றுகிறார். அவர் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சூழ்நிலையின் மத்தியிலே அவர் பிரசன்னமாகிறார். அவர் பிரசன்னமாகி அவர் நாலாவது நபராய் அங்கே இருந்து அவர்களை தப்புவித்தார். வெளியே எடுத்தபோது சொன்னார்கள், அவர்கள் மீது அந்த அக்னியின் வாசனை கூட வீசவில்லை. அங்கே அக்னியில் போடப்பட்டதற்கான ஒரு அறிகுறி கூட இல்லை, ஒரு முடி கூட கருகவில்லை என்றார்கள். காரணம் என்ன? அதிக கன மகிமையை உண்டாக்குகிற தேவன், அவர்களை சகல உபத்திரவத்திலிருந்து காத்து ரட்சிக்கிற தேவன் அவர்களை காத்து ரட்சித்தார். லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும், அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். ஆகவேதான் இந்த வசனத்திலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி முடிக்கும் பொழுது அந்த சத்தியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே அவர் முற்று பெறாத ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வரும்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆம், தொடர்ந்து வரும்படி செய்கிறார், தொடர்ந்து வரும்படி செய்கிறார். ஆகவே இந்த உபத்திரவத்தை குறித்து, இந்த வேதனையை குறித்து, இந்த பாடுகளை குறித்து, இந்த நாட்களிலே நான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை குறித்து நான் என்ன செய்ய? அப்படி என்றால் வாசிக்கலாம் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய
ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும், இன்னைக்கு பாருங்க, நம்ம புத்தியில, நம்முடைய யோசனையில, நம்முடைய திங்கிங்ல எல்லாம் பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், இந்த வாரத்தில் என்ன நடக்கும், இந்த தேதிக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்று அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்திகள் எல்லாம் உண்டாக்கின தேவன் அவர்தான். ஆகவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு உங்க சரீரமும் காக்கப்படணும், உங்களுடைய மனதும் காக்கப்படணும், உங்களுடைய எண்ணமும் காக்கப்படணும், உங்களுடைய யோசனையும் காக்கப்படணும், உங்களுடைய இருதயமும் காக்கப்படணும். அநேகருக்கு பாரம், கவலை, அநேக யோசனைகள். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் அவர் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். எப்படிப்பட்ட தேவன்! ஆகவே உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். 4வது மாசம் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல. எல்லாரும் வீட்டில் இருந்தீங்க, வேலை இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வீட்டிலேயே குடும்பமா இருந்தீங்க. ஆண்டவர், இந்த 5வது மாதத்தை நான் எப்படி ஓட்டுவேன், இந்த 5வது மாதத்துல எப்படி நான் வாழ்வது, ஆண்டவரே என் வாழ்வதற்கான என் வாழ்வாதாரங்கள் எப்படி சந்திக்கப்படும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த மாதத்தையும் ஜெயமாய் நடத்தி செல்ல கர்த்தருடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் வழிநடத்தி செல்லும் பொழுது தேவன் அந்த ஜனத்துக்கு கொடுத்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை தான் அவர்கள் சார்ந்து கொண்டார்கள். அவர்கள் வனாந்தர மார்க்கமாய் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு சுதந்தரிக்கும்படி அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை தான் அவர்கள் நம்பி இருந்தார்கள், அந்த வார்த்தையை தான் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அவருடைய வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்டபடினால் அவருடைய பயணங்கள் முழுவதும் ஜெயமாயிருந்தது. இன்றைக்கும் நாமும் அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்கை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய பயணமும் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்க, யாத்ராகமம் 15:26 சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்த. எப்படிப்பட்ட சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு கொடுத்த வார்த்தை என்ன, நானே உன் பரிகாரி. ஆகவே பாருங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையை ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு வெளிப்படுத்தினபடினால அந்த ஜனங்கள் ஒருவர் கூட வியாதிப்படவில்லை. காரணம் என்னென்றால் அந்த வார்த்தை அவர்களை தாங்கினது, அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கும் நீங்களும் அதே வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அது யாத்ராகமம் 23:25 விதமாய் சொல்லி, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆகவே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்,
உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி. அவ இன்னொரு வசனம் அதிலேயே பாருங்க, 26 வசனம் சொல்கிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பூரண சமாதானம் வரும் பொழுது உங்கள் ஆயுள் காலம் பூரணம் அடையப்படுகிறது. ஆகவே தேவன் கொடுக்கிற வாக்கு, உன் ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, எரேமியா 33:6 வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்கு, இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி, உங்களை குணமாக்கி, உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் வரும்பொழுது உங்களுக்குள் பலன் உண்டாகிறது. சத்தியம் வரும்பொழுது சகலத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் வருகிறது. சத்தியம் வரும்பொழுது சகலத்தையும் செய்து முடிக்கதான திறன் உங்களுக்கு உண்டாகிறது. ஆகவே அந்த சத்திய வார்த்தையை, நம்முடைய இந்த மாதத்திற்கான வாக்கு, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்க போகிறது. அதிகமான கன மகிமையை உண்டாக்க போகிறது. ஆகவே என்னுடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் உங்களையும் காக்க கடவுது. ஏன்னா இன்னைக்கு உங்களை காக்கிறதா ரொம்ப முக்கியம். அநேக காரியத்தை போட்டு நம்முடைய மனதில் வைத்து யோசித்து நாம் அநேக காரியத்தை குறித்து கலங்கி போகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உள்ளத்துக்குள்ள வையுங்கள். கர்த்தருடைய ஜீவ வார்த்தை எடுத்து உள்ளத்துக்குள்ள வையுங்க. அந்த வார்த்தை ஒரு நாள் வெளியே விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை தான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய தைரியமாய் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தான் சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அந்த சத்தியத்தையே வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை பிடித்து கொள்வோம். அந்த சத்தியம் சகலத்தையும் செய்யும். அந்த சத்தியம் சகலத்தையும் செய்து முடித்து நம்மை காக்க வல்லதாயிருக்கிறது. அந்த சத்தியம் சகல சூழ்நிலைகளையும் மாற்றி ஜெயம் எடுக்க வல்லதாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்ன, இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிடித்து கொண்டார்கள், அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி, அவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார் என்பதை பிடித்துக் கொண்டார்கள். அவரே உன் ஆயுசை பூரணப்படுத்துவார் என்பதை பிடித்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் அதை பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்ப வாய்ப்பில்லை. அந்த வார்த்தை சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றும். ஏசாயா 40 அதிகாரத்திலே சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் விதமாய் சொல்லுகிறார், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? 28 வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறது இல்லை, இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆகவே நாம் எல்லா நம்முடைய உள்ளத்திலே எழும்புகிற சகல காரியத்தைக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற அவருடைய வார்த்தை வேறு எங்கிருந்தும் வரவில்லை, அவருடைய உள்ளத்துக்குள்ளிருந்து வந்திருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு அவருக்கு என்ன வல்லமை உண்டோ அதே வார்த்தை, அதே வல்லமை அவருடைய வார்த்தைக்கும் உண்டு. ஆகவே அவர் வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கும் அதே வல்லமை உண்டு. நாமும் அதை தாண்டி ஜெயம் எடுப்போம். அதனால அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா மனிதரும் சோர்ந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆகவே சத்துவத்தை பெருக பண் ணுகிற அப்படின்னாலதான் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் எழும்புவார்கள், சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அவருடைய சத்தியமே நம்முடைய வாக்கு. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். அந்த சத்தியத்தில் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார்? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை அவர் காத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். காத்து கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவரே உங்களுடைய பரிகாரியாயிருக்கிறார். காத்து கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? உங்கள் ஆயுள் காலத்தை பூரணப்படுத்துவார். காத்து கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். காத்து கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான அதிசயத்தை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஒருவேளை யோசிக்கலாம், இந்த நாட்களுக்கு பிற்பாடு என்னன்னு. இல்லை, இந்த நாட்களுக்கு பிற்பாடு மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடி அவருடைய சத்தியத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆகவேதான் சீஷர்கள் ஒரு நாள் படகுல பயணித்த பொழுது, படகுல அவங்க பயணிக்கும் பொழுது ஏசு அந்த படகுல இல்லை, ஏசு அந்த படகுல இல்லை. கடல் கொந்தளித்து அமுழும்படியான புயல் உண்டாகி கொண்டிருந்தது. உண்டாகி கொண்டிருந்த பொழுது சீஷர்களால் பயந்து போனாங்க, என்ன நடப்பது? ஒரு முறை இயேசு நம்ம படகில் இருந்தாரு, அவரை எழுப்பினோம். எழுப்பின பொழுது இயேசு எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரு, எல்லாம் அமைதலாயிற்று. ஆனால் இப்பொழுது இயேசு நம் படகில் இல்லையே, இப்ப நம்ம மட்டும்தானே போய்கிட்டு இருக்கிறோம், எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அப்படி யோசித்து கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த கடல் மீது நடந்து வந்தார். அவர் தூரத்தில் வருவதை பார்த்த பொழுது இவர்கள் ஆவேசம் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் பயப்பட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் படகுகளுக்கு அருகிலே அவர் நடந்து வரும் பொழுது அதை பேதுரு பார்த்தார். பேதுரு அதை பார்த்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வந்தது. பேதுரு அதை பார்த்த பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நானும் நடக்கலாமான்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், வாப்பானார் வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரும் அந்த கடல் மீது நடக்க ஆரம்பிச்சான். நடக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் நடந்தான். அவன் சுத்தி பார்த்த பொழுதோ அவன் அந்த கடலிலே மூழ்க ஆரம்பித்தான். ஆண்டவர் திரும்ப அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். திரும்பவும் படகுல ஏற்றினார், அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஏன் பயந்த, ஏன் சூழ்நிலைகளை பார்க்கிற? என்ன பார், இன்றைக்கும் நாம் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், கர்த்தர் கொடுத்த வாக்கை நாம் பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்கையே நாம் பார்ப்போம். எந்த அளவுக்கு அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலைகளெல்லாம் மறக்கப்பட்டு போகும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டு சொன்னார், சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் நான் வரப்பண்ணி உனக்கு குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஏன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்? சத்தியத்திலே சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் திரும்பவும் தொடர 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 அந்த சத்தியத்துக்குள்ளாய் நம்முடைய உள்ளத்தை நாம் ஊற்ற,
சத்தியத்துக்குள்ளாய் நம்முடைய எண்ணத்தை நாம் கொண்டு வர, சத்தியத்துக்குள்ளாய் நாம் இன்னும் நாம் பயணிக்கும் பொழுது, அந்த சத்தியத்துக்குள்ளாய் நம்முடைய எண்ணத்தை சிந்தனையை நாம் முழுமையாய் கொடுக்கும் பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் பரிபூர்ண சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும், சௌக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும். நான் சொல்லுகிறேன், எல்லா காரியத்திலும் குணம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவேதான் ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 43:1 இரண்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய், அக்கினை ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே இந்த புதிய மாதத்திலே கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். சத்தியத்திலே சகலமும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவைகளெல்லாம் சத்தியத்தின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ, அறிந்த சத்தியத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுங்கள், அறிந்த சத்தியத்தின் மீது உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள். அந்த அறிந்த சத்தியம் உங்களுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கும், விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும், விசுவாசம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஆகவே இந்த மாதத்தையும் நீங்கள் ஜெயமாய் கடந்து முடிப்பீர்கள், இந்த மாதமும் உங்களுக்கு ஜெயமாய் இருக்கும். இந்த மாதத்திலும் நான் சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதத்திலும் நீங்கள் காண்கிற இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி அதி சீக்கிரத்திலே நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்கும், அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்க போகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தின் மீது நாம் கட்டப்படுவோம், சத்தியத்தை எடுத்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நாம் வைத்துக் கொள்வோம், இந்த சத்தியத்தின்படி நம்முடைய ஜீவியம் காக்கப்படும். உங்கள் இருதயம் காக்கப்படட்டும், உங்களுடைய சிந்தை காக்கப்படட்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அடுத்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் தினந்தோறும் நமக்கு மருந்தாய் மாற்றுகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார், உன் ஆயுசை பூரணப்படுத்துவார், அவரே உன் பரிகாரியான கர்த்தராயிருப்பார். யோசித்து பாருங்கள், அவர் சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆகவே இத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுத்து உங்களை குறைவில்லாமல் நடத்தி சென்று உங்களை வளமாய் நடத்துவார். அவை எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், எதுவும் உங்கள் மேல் புரளாது, எதுவும் உங்கள் மீது பற்றாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள். ஏனென்றால் ஆராய்ந்து முடியாத அவருடைய புத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு, அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது. அந்த வார்த்தை சகலத்தையும் மாற்றி நம்மை காத்துக்கொள்ளும். ஆகவே யோபுவினுடைய நாட்களிலே அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்தான், ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை அவன் இழக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவன் இழக்கவில்லை. இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு விதமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இழந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இழந்து விடாதபடி அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, யோபுக்கு ஆண்டவர் சொன்ன போல இரட்டிப்பான நன்மைகளை தந்தார். ஆகவே உங்களுடைய வாழ்விலே எல்லாம் இரட்டிப்பான நன்மையாய் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாய் மாறி நீங்கள் வளமாய் வாழ்ந்திருக்க முடியும். கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவேதான் யோபு பாருங்க, யோபு தன்னுடைய புத்தகத்தில் யோபு 9:1
பத்தாவது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஏன் அவர் செய்கிறார்? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, யாராலையும் ஆராய்ந்து முடியாதது. இப்ப நமக்கு தேவை என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஏன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்? அந்த சத்தியம் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற பொக்கிஷம் போல இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அவருடைய வாக்கே இந்த மாதத்திற்கான வாக்காயிருக்கிறது. அவருடைய வாக்கே, அவருடைய சத்தியமே நம்முடைய இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமாய் இருக்கிறது. அவருடைய சத்தியத்தையே இந்த மாதத்திற்கான வாக்காய் நாம் பிடித்துக் கொள்வோம். சகலத்தையும் ஜெயித்து சகலத்தையும் தாண்டி ஜெயம் எடுப்போம். ஆமே. ஆகவே மே மாசம் எப்படி இருக்க போகிறது? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. மே மாதம் எப்படி இருக்க போகிறது? அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை உண்டாக்க போகிறது. ஆக மே மாதம் எப்படி இருக்க போகிறது? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய இருதயங்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளுகிறதா இருக்க போகிறது. மே மாதம் எப்படி இருக்க போகிறது? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என் வியாதியினிலிருந்து விளக்குவதாய் இருக்க போகிறது. ஆயுள் காலத்தை பூரணப்படுத்துவதாய் இருக்க போகிறது. அவரே என்னுடைய பரிகாரியாய் இருக்க போகிறது. மே மாதம் எப்படி இருக்க போகிறது? அது உன்னை பற்றாது, அது உன்னை சேதப்படுத்தாது. மே மாதம் எப்படி இருக்க போகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செயல்களையும் செய்யக்கூடிய அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையாதவர்களாய் சோர்ந்து போகாதவர்களாய் கழுகுகளைப் போல உயர எழும்ப போகிறதா இருக்க போகிறது. உயர எழும்ப போகிறதா இருக்க போகிறது. ஆகவே மாதத்தை எல்லாம், நாட்களை எல்லாம், வாரத்தை எல்லாம் கர்த்தருடைய வாக்குக்குள்ளும் கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளும் வைத்து நாம் தொடங்குவோம். இந்த சத்தியத்துக்குள் வைத்து நாம் விசுவாசிப்போம். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவோம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்களும் நானும் தேவனை விசுவாசிப்பவர்கள், தேவ வார்த்தையை விசுவாசிப்பவர்கள். ஆகவே தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டாக்குறது. அந்த விசுவாசம் இந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி ஜெயம் எடுக்க வைக்கும். ஆகவே மே மாதம் எப்படி இருப்பீர்கள்? இதையெல்லாம் சொல்லுங்கள். இதையெல்லாம் சொல்லி நான் இப்படி இருக்க போகிறேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய அவருடைய பலன் எனக்குள் இருக்கிறது. ஆகவே நான் உயர எழும்ப போகிறேன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவேன் என்று சொல்லுங்கள். குறிப்பா இந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். ஆனால் இன்றைக்கு எல்லா தொழிற்சாலையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இனி வரப்போகிற நாட்களிலே புதிய புதிய தொழில்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மையான காரியங்கள் உண்டாக போகிறது. ஏனென்றால் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாக்கை பிடித்து கொண்டு இந்த வாக்கில் இருக்கக்கூடிய சத்தியத்தை எல்லாம் எடுத்து உங்களுடைய வாழ்வாய் மாற்றுங்கள், உங்களுடைய ஜீவனாய் மாற்றுங்கள். இவைகளே நடைபெறும், இவைகளே நடைபெறும். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். ஆமே. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்களும் மண்டை வருகிறோம். இந்த வாக்கை, இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டு இந்த மாதத்திற்கான வாக்காய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை நீர் வரப்பண்ணி, நீர் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தின் மூலமாய் விசுவாசம் உண்டாகட்டும். விசுவாசத்தின் மூலமாய் ஜெயம் உண்டாகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று நீ சொன்னதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கன மகிமையை உண்டாக்க போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மீது நாங்கள் வைத்து விடுகிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் விண்ணப்பத்தினாலும் உம்மிடத்திலே நாங்கள் வைத்து விடுகிறோம். வைத்து விட்டு ஆண்டவரே
எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காக்க வல்லதாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ராஜா, அவை ஆராய்ந்து முடியாத காரியத்தை செய்கிறவர் நீர், எண்ணி முடியாத காரியத்தை செய்கிறவர் நீர். ஆகவே உமாக்கு நாங்கள் காத்திருந்து உம்மிடத்திலிருந்து புதிய பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுமணி உதவி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போனவுக்கு நீர் பலனை தருகிறீர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை நீர் பெருக பண்ணுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி உம்முடைய பிள்ளைகள் ஜெயமெடுப்போம், ஜெயமெடுப்போம், ஜெயமெடுப்போம். இந்த 5வது மாதத்திலே சொல்லப்பட்ட இத்தனை வாக்குகளையும் எடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்குள் எங்களுடைய மனதிற்குள் வைத்து இவைகளையே நாங்கள் பேசுவோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயிலை நான் பூரணப்படுத்துவேன், நீ நீடித்திருப்பாய், அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். இவைகள் எல்லாம் எடுத்து தன்னுடைய மனதிலே வைத்து இவைகளையே பேசட்டும், இவைகளை விசுவாசிக்கட்டும். மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமா இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், மேன்மையா இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நன்மையா இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நீ காத்துக்கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவ்விதமாய் நீர் காத்து வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்கியிருப்பதாக, நன்மைகள் தங்கியிருப்பதாக. யாருக்கெல்லாம் சுகம் தேவையாயிருப்பதோ இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே தேவைகள் ஏதாவது இருக்கும் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் உடைய ஐஸ்வர்யத்தின்படி நீர் சந்தித்து நீர் அவர்களை மகிமையாய் நீ நடத்துவீராக நினைச்சேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஜெயமாயிருக்கட்டும். ஏசு முளை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஜெயமாயிருக்கும். இந்த மாதத்திலே சொல்லப்பட்ட இத்தனை வாக்குகளையும் எடுத்து வைத்துக்கொண்டு இவைகளையே பேசிக்கொண்டுங்கள். அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய அதிக கன மகிமையை உண்டாக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.